My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamilnadu irukkudiya Arasamarthu kalorigal, Thaniyar Marthuva kalorigala ovvoru naalum ovvoru college ah nama continuous ah paathite varum. And the versatile இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய KAP Viswanatham Government Medical College. இதனுடைய பேரை பார்க்கும்போது ஏதோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இட்ஸ் a pure government medical college and இந்த காலேஜ்ல டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு 92.5 ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால எவ்வளவு சீட்ஸ் இருக்கு ஆல் இந்தியா கோட்டால PWD க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால PWD க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு சீட் இருக்கு சோ கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தலாம் அந்த சீட் மேட்ரிக்ஸின் அடிப்படையில் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் வித் ரேங்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டே வரீங்க. நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனல் மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு பர்சனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் KAP Viswanatham மெடிக்கல் காலேஜ் பற்றி பார்த்தலாம். இந்த காலேஜ் 1997 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதில் இயரா 1997 சொல்லி போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில. பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோ அல்லது பேரண்ட்டோ மட்டும் நோட்டீஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த PPTஸை ரெடி பண்ணி வச்சிடறோம். நிறைய காலேஜஸ்னுடைய டேட்டா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறோம், ஒரு சீக்வன்ஸில் எடுத்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரே PPT தான் அடுத்தடுத்து காப்பி பண்ணி நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்க்காக ரெடி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த இயரை கரெக்டாக நான் மாற்றாமல் விட்டுட்டேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களோ இல்லையோ, பட் நோட்டீஸ் பண்ண அந்த மாணவருக்கும் அல்லது பெற்றோருக்கும் நன்றிகள். இது இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 1997 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. அட் த சேம் டைம் இந்த காலேஜில் 150 சீட் அப்படிங்கிறது இருக்குது. இதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் PGயில் 94 சீட்ஸ் இருக்குது, MDயில் 9 கோர்ஸும் MSயில் 5 கோர்ஸும் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ எஸ்பெஷலி AV 2K6 அப்படிங்கிற பர்சனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை இந்த காலேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா வீடியோஸ்லையும் நம்ம போட்ட எல்லா வீடியோ இது தஞ்சாவூர், திருநெல்வேலி, அப்புறம் இந்த ஒரு வீடியோ போட்டோம் அது திருச்சி SRM, எல்லாத்துலேயுமே சார் KAP Viswanatham காலேஜ் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ இஸ் ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் டு AV 2K6 அப்படிங்கிற பர்சனுக்கு. ஸ்டூடெண்ட்டாக பேரண்டாக எனக்கு தெரில. 92.5 ரிசர்வேஷனில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். மொத்தமாக 115 சீட் அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் 92.5 ரிசர்வேஷனுக்கு இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் மொத்தமாக 22 சீட் இருந்துச்சு. இந்த 22 சீட்டில் ஒரு சீட்டுங்கிறது PWD கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. அந்த PWD கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் மொத்தமாக 6 சீட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரியில் மொத்தமாக 7 சீட் இருந்துச்சு. அதில் ஒரு சீட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு போயிடும். அப்போ 6 சீட்டில் 2 மாணவர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு PWDயில் சேர்ந்தாங்க. டோட்டலாக நமக்கு ஸ்டேட் கோட்டாவில் 128 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. 7.5 ரிசர்வேஷனில் 10 சீட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது 7.5 ரிசர்வேஷனில் ஓப்பன் கேட்டகரியில் 3 சீட், BCயில் 3 சீட்டு, MBCயில் 2, SCயில் 2 சீட் இருந்துச்சு. SCA, ST அண்ட் BCவில் சீட்ஸ் எதுவும் அலோகேட் பண்ணலை. ஸோ போன வருஷம் சீட்ஸ் கொடுக்கல, இந்த வருஷம் வரலாம். ஸோ KAP மெடிக்கல் காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். இந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டியூஷன் ஃபீஸுங்கிறது 18,073 ரூபா. இதோடு சேர்த்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் மற்ற ஃபீஸ் எடுத்தலாம் கொஞ்சம் வரும். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட வேண்டியதில்லை. அண்ட் SC, SCA, ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 12,073 ரூபா. ஒருவேளை இந்த 3 கேட்டகரியில் உங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. இன்கேஸ் ஷெடியூல் காஸ்ட்டில் நீங்கள் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனாக இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்களும் டியூஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் இந்த காலேஜுக்கு மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கும் இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். எக்ஸப்ட் ESIC KK நகர் சென்னை தவிர மற்ற எல்லா PR கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ இப்போ இந்த காலேஜில் ஸ்பெஷல் கேட்டகரியில் டோட்டலாக மொத்தம் 7 சீட் இருந்துச்சு. அந்த 7 சீட்டில் 6 சீட் PWD கேட்டகரிக்கும், ஒரு சீட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம BCM அண்ட் MBCயில் பார்த்தீங்கன்னா PWD கேட்டகரி. இந்த PWDயில் 6 சீட்டில் 2 சீட்டு தான் போச்சு. மிச்சம் 4 சீட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ரவுண்ட் 1க்கு ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 2 சீட்டு எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பாருங்கள். BCM கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு மாணவர் 227 மார்க் எடுத்திருந்தார். MBCயில் 221 மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆச்சு. இந்த 2 பேர் தான் அங்கே சேர்ந்தாங்க, மிச்சம் 4 சீட்டில் சேரலை. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா 339 மார்க் எடுத்த ஒரு பர்சனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் கிடச்சிச்சு. ஸோ 92.5 ரிசர்வேஷனில் என்ன மார்க்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஓப்பன் கேட்டகரி 614, செகண்ட் ரவுண்டில் 609 மார்க். அதே மாதிரி எங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் பிசியில் 600 மார்க்கு 590 591 506 444 436ங்கிற மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு மார்க் அப்படிங்கிறது கம்மியாச்சு யூஸ்வலாக. பட் இன்கேஸ் நீங்கள் இந்த காலேஜில் இந்த வருஷம் சேரணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் டேக் அரவுண்ட் 1 + 15 மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஸோ திஸ் ஷால் பி யுவர் டார்கெட். அப்போ தான் நமக்கு கேபி விஸ்வநாதன் மாதிரியான ஒரு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது அதிகம். இதை விட நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுக்க முடியுமோ அது உங்களுடைய சேஃப் ஜோனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ 7.5 ரிசர்வேஷன் பார்த்தலாம். 7.5 ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு அதே மாணவர் அப்படி சீட்டை ரீட்டைன் பண்ணாங்க, ரீஅலாட்மெண்ட் நடக்கலை. பிசி கேட்டகரி 417, எம்பிசியில் 427, எஸ்சியில் 390 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சு. இங்கே இருக்கிறதெல்லாம் 7.5 ரேங்க். இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வரீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக, தமிழக அரசாங்கத்தின் சார்பாக நீட்டுக்குரிய கோச்சிங் கிளாஸஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேட்டு விசாரித்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் சேர்ந்தாலும் +20 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கட்டும். ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் இந்த வருஷம் காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரிகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை லைக் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் இதுவரை சேனலில் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது தவிர வேறு ஏதாவது அரசு மருத்துவக் கல்லூரியோ தனியார் மருத்துவக் கல்லூரியோ பற்றி நீங்கள் நம்ம வீடியோ கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த காலேஜஸையும் கவர் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.